assuming that each born child is equally likely to be a born boy or girl. So பிறக்கிற குழந்தை வந்து பாயாவும் இருக்கலாம் கேர்ளாகவும் இருக்கலாம், அதுக்கு வந்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கு. இஃப் எ ஃபேமிலி ஹேஸ் டூ சில்ட்ரன், ஒரு ஃபேமிலிக்கு டூ சில்ட்ரன் இருக்கு, வாட் இஸ் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தட் both are girls given that youngest is a girl, number 2 வந்து at least one is a girl. ஸோ இதில் வந்து ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம், ஓகேங்களா? இதை விட்டுருங்க, செகண்ட் சப்டிவிஷன் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தட் போத் ஆர் கேர்ள்ஸ். ஸோ வாட் இஸ் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தட் போத் ஆர் கேர்ள்ஸ், ரெண்டு பேருமே வந்து கேர்ள்ஸாக இருந்து கிவன் தட் youngest is a girl அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. youngest வந்து youngest is a girl, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃபேமிலி ஹாஸ் டூ சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சில்ட்ரன் அப்படின்னா என்னென்ன ப்ராபபிலிட்டினா பாய் பாய், பாய் கேர்ள், கேர்ள் பாய், கேர்ள் கேர்ள். ஸோ இந்த 4 அவுட்கம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ போத் ஆர் கேர்ள்ஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிவன் தட் youngest is a girl, இதுதான் கண்டிஷன். ஸோ இது வந்து எஃப்னு எடுத்துக்கோங்க. both are girls, both are girls னா இதுதான் both are girls, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அவுட்கம் வரும். அதுக்கு அடுத்தது youngest is a girl, youngestனா சின்ன குழந்தை, ரெண்டாவது குழந்தை வந்து கேர்ளாக இருக்கணும். youngestனா சின்ன குழந்தை, ரெண்டாவது குழந்தை வந்து கேர்ளாக இருக்கணும். ரெண்டாவது குழந்தை கேர்ளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட்கம் இருக்குது. அப்போ எஃப் ஈக்குவல் டு பாய் கேர்ள், கேர்ள் கேர்ள். ஸோ இதுதான் youngest is a girl. ஸோ அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற ஈவெண்ட் எழுதிக்கலாம். பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப். ஸோ கேர்ள் கேர்ள் இது மட்டும்தான் காமனாக இருக்குது. சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கும் ப்ராபபிலிட்டி வேணும். அப்போ பி ஆஃப் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு அவுட்கம் இருக்குது, டோட்டல் வந்து 4. இது கட் பண்ணிங்கன்னா 1/2 வரும். பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இதில் மொத்தம் ஒரு அவுட்கம் தான் இருக்குது, அப்போ 1/4. அப்போ பி ஆஃப் E given F, ஓகேங்களா? both are girls given youngest is a girl. அப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு ஃபார்முலா வந்து P of E intersection F divided by P of F. ஸோ இது கட் பண்ணதுக்கு முன்னாடி இது வந்து 1/4, கீழே இருக்கிறது 1/2 போடாமல் நான் 2/4 போடுறேன். ஏன்னா நம்ம 4/4 ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதனால தான் இந்த கட் பண்ணாமல் இருக்கிறத எழுதிக்கிறேன். அப்போ 1/2, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 1/2, ஓகேங்களா? ஸோ இதே ப்ராப்ளம் வந்து இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போடலாம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் விட்டுருங்க. அஸ்யூம் தட், ஸோ இது வந்து ஒரு குடும்பத்தில் பிறக்கிற குழந்தை வந்து பாயாகவும் இருக்கலாம் கேர்ளாகவும் இருக்கலாம், ஈக்குவல் அவுட்கம் இருக்குது. இஃப் ஏ ஃபேமிலி ஹேஸ் டூ சில்ட்ரன், ஸோ ரெண்டு சில்ட்ரன் இருந்தால் வாட் இஸ் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தட் போத் ஆர் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் ஆர் கேர்ள்ஸ் கிவன் தட் அட்லீஸ்ட் ஒன் இஸ் எ கேர்ள், அட்லீஸ்ட் ஒன் இஸ் எ கேர்ள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போத் ஆர் கேர்ள்ஸ் இதை வந்து நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். கிவன் தட் அந்த கண்டிஷனை வந்து நான் எஃப்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி ஆஃப் இ கிவன் தட் எஃப், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது ரெண்டு சைல்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய் பாய், பாய் கேர்ள், கேர்ள் பாய், கேர்ள் கேர்ள். ஸோ இதுதான் வந்து ரெண்டு சில்ட்ரனுக்கான இது. போத் ஆர் கேர்ள்ஸ், ஸோ போத் ஆர் கேர்ள்ஸுக்கு ஒரே ஒரு அவுட்கம் தான், ஜிஜி வரும். எஃப் வந்து பாருங்கள் அட்லீஸ்ட் ஒன் இஸ் எ கேர்ள், அட்லீஸ்ட் ஒன் இஸ் எ கேர்ள்னால் அட்லீஸ்ட்னா மினிமம் ஒரு கேர்ள் இருக்கலாம். அப்போ ஒரு கேர்ள் இருக்கலாம், ரெண்டு கேர்ள் இருக்கலாம். அட்லீஸ்ட்னா மினிமம், மினிமம் கொடுத்துருந்தா நம்ம மேக்ஸிமம் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட்னா 1, அட்லீஸ்ட் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மினிமம் 1, மேக்ஸிமம் 2 கேர்ள் வரைக்கும் இருக்கலாம். மினிமம் 1 கேர்ள், மேக்ஸிமம் 2 கேர்ள்ஸ். அப்போ மினிமம் 1 கேர்ள், மேக்ஸிமம் 2 கேர்ள்னால் இது வந்து ஃபஸ்ட், இது ஈக்கானது. மினிமம் 1 கேர்ள் மேக்ஸிமம் 2 கேர்ள்ஸ்னால் அப்போ நம்ம இந்த இது எல்லாமே எழுதிக்கலாம். இது எழுதிக்கலாம், இது எழுதிக்கலாம், இது எழுதிக்கலாம். ஏன்னா இதில் வந்து மினிமம் 1 கேர்ள் மேக்ஸிமம் 2 கேர்ள் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த அவுட்கம் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. பாய் கேர்ள், கேர்ள் பாய், கேர்ள் கேர்ள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு காமனாக இருக்கிறது எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஈவெண்ட்டு தான் காமனாக இருக்குது, கேர்ள் கேர்ள், ஓகேங்களா? P of F வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, அப்போ 3 ஈவெண்ட், 3 டோட்டலாக வந்து 4. P of E இன்டர்செக்ஷன் F வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்கம் தான், அப்போ 1/4. அப்போ P of E given F வந்து பார்த்தீங்கன்னா P of E intersection F divided by P of F. P of E intersection F வந்து பார்த்தீங்கன்னா 1/4 divided by P of F வந்து 3/4. So 4/4 cut பண்ணிட்டீங்கன்னா 1/3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஓகேங்களா?